நியர்பை வந்து வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா போல் வந்து ஒரு நியர்பை ட்ரூத்ங்கிற மாதிரி எங்களுடைய கணிப்புக்கு வந்தது. கடந்த 4 எலெக்ஷனாவே வந்து அவங்க கொடுக்குற போல் தான் கரெக்டாக வந்திருந்தது. 2019 பார்லிமெண்ட்ல சரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட் நாலுத்துக்குமே அவங்க கொடுக்குற எக்ஸிட் போல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் போல்ஸ் கரெக்டாக இருந்தது. அவங்க கொடுத்த நம்பர்ஸை விட என்னுடைய நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 20 சீட் மேலே இருந்து அதிகமாகவே இருக்கு. 60-80 சீட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கணிக்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம் 15-20 சீட்ஸ் தான் மிகப்பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். நாம் தமிழ் 8க்கு மேலே வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நாம் தமிழுக்கு வந்த ஓட்டுகள் வந்து பெரும்பாலும் அதிமுகவுடைய ஓட்டுகள் தான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தேர்தல் வியூக கணிப்பாளர் ரிஷி இணைந்திருக்கிறார். அவரோட எக்ஸிட் போல பத்தி நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு அவர் பதில் சொல்ல காத்திருக்காரு. வணக்கம் சார். நீங்க எக்ஸிட் போல்ல கணிச்ச விஷயங்களை தான் பெரும்பாலானவங்க வந்து கணிச்சிருக்காங்க. டிஎம்கே வந்து ஒரு பெரிய வெற்றி சந்திக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய இடங்கள்ல அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி. உங்களோட போலுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா முடிவுகள் வந்த போல் எது சார்? அதாவது பர்சனலா அனலிஸ்ட் பண்ண முடிவுகளுங்க வந்து நானும் ரவீந்திரன் துரைசாமி சாரும் ஒரே முடிவுகளுக்கு தான் வந்தோம். நாம் சேர்ந்துதான் அனலிஸ்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே முடிவுக்கு தான் வந்தோம். அவருடைய ஒரு சிக்ஷன் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒன்னா வந்தது. இதை தவிர டிவி சேனல்ஸ்ல என்னோடது கோயின்சைட் ஆச்சுன்னா நியர்பை வந்தது வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா போல் வந்து ஒரு நியர்பை ட்ரூத்துங்கிற மாதிரி எங்களுடைய கணிப்புக்கு வந்தது. கடந்த 4 எலெக்ஷனாவே வந்து அவங்க கொடுக்குற போல் தான் கரெக்டாக வந்திருந்தது. 2019 பார்லிமெண்ட்ல சரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட் நாலுத்துக்குமே அவங்க கொடுக்குற எக்ஸிட் போல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் போல்ஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த ரவியும் பை கோயின்சிடன்ஸ் அவங்க கொடுத்த போலும் என்னோடதும் ஒத்து போச்சு. ஓரளவுக்கு ஒரு நியர்பை ஒத்து போச்சு. ஆனால் அவங்க கொடுத்த நம்பர்ஸை விட என்னுடைய நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஒரு 20 சீட்டுக்கு மேலே இருந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ரிவர்ஸ் போலரைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸிட் போலோட முடிவுகளும் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. காஸ்ட் ரிவர்ஸ் போலரைசேஷன்ங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து அதிமுக இந்த சமூகங்கள் பல வகையில டிஸ்டிங்கடேட் ஆச்சு. அதுக்கான காரணம் வந்து நார்த்தன் பெல்ட்ல வந்து வன்னியர்கள் டாமினேஷனுக்கு எதிராக பிற சமூகங்கள் டிஸ்டிங்கடேட் ஆனாங்க. மேற்கு மாவட்டங்கள்ல வெள்ளால கவுண்டர் டாமினேஷனுக்கு எதிராக பிற சமூகங்கள் டிஸ்டிங்கடேட் ஆனாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுதான் நானும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுபடிதான் வந்து காஸ்ட் ரிவர்ஸ் போலரைசேஷன்ல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய லீட் கிடைக்குங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 60-80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 60-80 சீட்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. நான் கணிக்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம் 15-20 சீட்ஸ் தான் மிகப்பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். இந்த அரௌண்ட் 15 சீட்ஸ் தான் அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாண்டே அவர்களோட சாணக்கியா டிவியா இருக்கட்டும், இல்ல தந்தி டிவியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஒரு 110-110 இடங்கள் வந்துருவாங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி இடங்கள் தான் வந்து வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பாண்டே அவர்கள் வந்து 2014 இருந்து தொடர்ந்து 3 முறை கிட்ட கரெக்டா ரிசல்ட் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட். அதாவது நம்ம எக்ஸிட் போல் வந்து 100% கரெக்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் பண்ணது வந்து எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன். அவங்க வந்து சாம்பிள் எடுத்து எக்ஸிட் போல் பண்ணியிருக்காங்க. சாம்பிள்ஸ் வந்து எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எக்ஸிட் போல் சாம்பிள்ஸ் ஓரளவுக்கு கிரெடிபிலிட்டியோட இருக்குங்கிறது தான் வழக்கம். அவங்களோட சாம்பிள்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். நான் சாம்பிள் எடுக்காம ப்ரெடிக்ட் பண்ணனால என்னுடைய முடிவுகள் வேற மாதிரி இருக்கு. மே 2 தெரிஞ்சிடும் எப்படியும். நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 6-8% வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்த இந்த ஓட்டுகள்லாம் வந்து எந்த கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டுகள் சார்? நாம் தமிழர் 8க்கு மேல வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்.
நாம் தமிழுக்கு வந்த ஓட்டுகள் வந்து பெரும்பாலும் அதிமுகவுடைய ஓட்டுகள் தான். அதிமுக அந்த தமிழ் ஐடென்டிட்டியில தமிழ் இமேஜ்ல இருந்த ஓட்டுகள் 2009 இருந்தே அவர் சீமான் அவர் வந்து சீமான் ஜெயலலிதாவுக்காக வந்து 2009, 2011, 2014 மூணு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணார். சோ ஏடிஎம்கேல இருந்த ஓட்டை தான் 1% அவர் 2016 பண்ணாரு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வந்த 3% ஏடிஎம்கே ஓட்டு தான். இப்போ அவர் 8 வந்தாலும் அதுல பெரும்பான்மை ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை தான் இருக்கும். இப்ப 8 மேல அவர் டபுள் டிஜிட் டச் பண்ணும்போது அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற மீனவர்கள் ஓட்டு அவருக்கு பெரிய அளவில் வந்தா சொல்றாங்க. அப்படி வந்தா அது திமுக காங்கிரஸ் ஓட்டா இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு கொஞ்சம் வந்து என்ன அதுவும் திமுக காங்கிரஸ் ஓட்டா இருக்கும். இதை தவிர்த்து பெரும்பான்மையான ஓட்டு அது ஏடிஎம்கே ஓட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-8% அப்படின்னு வந்திருக்கு. அமமுகக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% தான் வந்திருக்குது. நாம் தமிழரை காட்டியும் அமமுக வந்து பாத்தீங்கன்னா பெரிய கட்சி தான். அது எதனால அந்த இவ்வளவு பெரிய வித்தியாசம்? 3% நான் நினைக்கல, நான் நினைக்கிறது அவங்க 5-6% அமமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமமுக வந்து ஆர்கனைசேஷன் லெவல்ல நாம் தமிழரை விட பெரிய கட்சி தான். ஆனா அவங்க நிக்கிறது வந்து 171 தொகுதியில் தான் நிக்கிறாங்க. 60 கிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டஸ்டிங் சீட்ஸ் குறவுங்கிறதுனால அவங்க பர்சன்டேஜ் கீழே போறாங்க. அதே மாதிரி சீமான் மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரையாரா தினகரன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 234 தொகுதியிலையும் செப்பரேட் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அவரும் இன்னும் கொஞ்சம் ஓட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் கடைசி நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகிதான் கடைசி நிமிஷம் வந்ததுனால அவரோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. அந்த எலெக்ஷன் போல டீகோட் பண்ணி பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் கம்பேர் பண்றப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய வாக்கு சதவிகிதம் கம்மியாயிருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நான் நினைக்கிறது கம்மி ஆகல. போன தடவை அவங்க 3.7% எடுத்திருந்தாங்க. இந்த தடவை அரௌண்ட் 4-4.5% வருவாங்க. அதாவது 5% அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் அவங்க கண்டெஸ்ட் பண்ணதே 142 தொகுதியில தான். 33 தொகுதி சரத்குமாருக்கு டார்ச் லைட்ல கொடுத்தாங்க. 40 தொகுதி ஆட்டோ சிம்பல்ல பாரி வேந்தர் கட்சிக்கு கொடுத்தாங்க. இது போக இளைஞர் ஜனநாயக கட்சி சம்திங் யாருக்கு ஒரு 9 தேவகவுடாவுக்கு ஒரு 3 கொடுத்தாங்க. 7 கேண்டிடேட்டே போடலை. இது மாதிரி அவங்க கமலஹாசன் இந்த எலெக்ஷன்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணல. அவர் வந்து கோயம்புத்தூர் சவுத்தியே கன்சிடர் பண்ணிட்டு இருந்தார். 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த தினகரனுக்கு 6 சீமானுக்கு 8 மாதிரி அவங்களுக்கும் ஒரு எபோவ் 5 வந்திருக்கும். அவங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணலைங்கிறதுனால அவங்க வித்தின் 5 கன்ஃபைன் ஆகுறாங்க. சிட்டியில குங்குமண்டலத்தை சில இடங்கள்ல தான் அவங்களுக்கு வாக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அத்தனை இடத்துலயும் கேண்டிடேட் போட்டாதான் வர வேண்டிய இடத்துல ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். கமல்ஹாசன் இந்த லாஜிக் புரியலையோ என்னவோ அவர் வந்து நல்லா ஓட்டு வர இடத்துல மட்டும் கேண்டிடேட்ஸ் போட்டு மிச்ச இடத்தெல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் ஓவரால் பிரச்சாரம் பண்ணாம கோயம்புத்தூர்லயே தான் அதிக பிரச்சாரம் பண்ணாரு. ஒரு நாள் சென்னை பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு நாள் மயிலாடுதுறையில பிரச்சாரம் பண்ணாரு. அதுபோக தொண்டாமுத்தூர் கோவை வடக்குல கொஞ்சம் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாரு. முக்காவாசி அவர் கோவை தெற்குலயே கான்சன்ட்ரேட் ஆயிட்டாரு. இது மாதிரி அவர் கான்சன்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணதும் எல்லா தொழிலையும் கண்டெஸ்ட் பண்ணாம கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுத்தது ஏ தொழில கேண்டிடேட் போடாதெல்லாம் வந்து அவருக்கு மைனஸா இருக்கு. அதனாலதான் அவர் வித்தின் 5 கன்ஃபைன் ஆகிறது. அமமுக வந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 இடங்கள்ல கன்ஃபார்மா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கோயில்பட்டி அப்படின்னா இன்னொரு இடம் வந்து எந்த இடமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல ஆஸ் ஃபார் சை கன்சர்ன்ட் எனக்கு அவங்க சீட் கன்வெர்ட்டர் பற்றி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. தினகரன் 2 இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கோயில்பட்டியில. ஆனா வெற்றி பெற மாட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு இடம் சொல்றது வந்து எல்லாரும் சொல்றது கோயில்பட்டி விஸ்வம்பட்டி திருவையாறு 3 அமமுக ஜெயிப்பாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் நினைக்கிறது இந்த 3 சீட்லயும் அவங்க 2 விடுவாங்களே தவிர ஜெயிக்க முடியாதுங்கிறது என்னுடைய. ஓகே சார். மக்கள் நீதி மையம் பொறுத்த வரைக்கும் 0-2 இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கமல் அவர் வந்து ஜெயிப்பாரா? அவரை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான தகுதி அந்த கட்சியில இருக்க யாருக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கமலுமே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். அவர் 35% வாக்குகளை தொட்டாலும் ஜெயிக்க முடியும். அதுவும் காங்கிரஸ் உடைய ஓட்டை மட்டுமே எடுக்கணும். அங்க இருக்கிற பொசிஷன் வந்து 2019 அடிப்படையில கமல் 16%, வானதி சீனிவாசன் 31%, மயிலா ஜெயக்குமார் 45% இருக்கு. இவர் குறைஞ்சது 15-18% ஓட்டு காங்கிரஸ் அணியிலிருந்து எடுத்தாதான் இவர் ஜெயிக்க முடியும். ஆனா இப்படி அவர் ஓட்டு எடுக்கும்போது ஒரு சைட்ல இருந்து மட்டும் எடுக்க மாட்டாரு, வானதி சீனிவாசன் ஓட்டையும் அவர் எடுக்கிறாரு. சோ 2 ஓட்டு கம்மியாகும் போது ஒரு டைட் கால்ல என்ன ரிசல்ட் வந்தாலும் 3 ரொம்ப டைட்ல நிக்கிற மாதிரிதான் இருக்கும். இவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். வெற்றி பெற்றாலுமே குறுகிய வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் குறைவுங்கிறது தான் என்னுடைய. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 8% அப்படின்னு வந்திருக்குது. சோ 8%னா ஆல்மோஸ்ட் 3rd அவங்கதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா என்னதான் அவங்க 3rd இருந்தாலும் சீட் கன்வெர்டபிலிட்டியில அவங்களுக்கு ஒரு இடம் கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. உண்மைதான். ஏன்னா அமமுகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க்னு இருக்கு.
அமமுக வந்து தென் மாவட்டத்துல கூட 55 தொகுதியில கான்சன்ட்ரேட்டா ஓட்டு எடுப்பாங்க. கமலஹாசன் வந்து சிட்டிலையும் குங்கமண்டலத்திலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா ஓட்டு வச்சிருக்காரு கோயம்புத்தூர் சென்னையில. ஆனா இந்த சீமானுக்கு வந்து குமுடிப்பூண்டில இருந்து குளச்சல் ஓட்டத்துலயும் ஈவன் ஓட் பேங்க் இருக்கிறதுனால சீட் கன்வெர்டபிலிட்டி ஆறதுக்கான வாய்ப்பு இல்ல. சீமான் அவர் பர்சனலா திருவற்றியூர்ல ரெண்டாவது இடம் வந்ததுக்கான வாய்ப்பு. வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 8 சீட்டு வந்து அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8 சீட்டுனா அதுல எத்தனை வந்து பாமகக்கு இருக்கும், எத்தனை வந்து அதிமுக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து 8 நான் கணிக்கல, நான் கொஞ்சம் கம்மியா தான் கணிச்சிருந்தேன். பாமக வந்து தருமபுரியில பெண்ணகரம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வந்து இன்பசேகரன் மண்ணீர் ஓட்ட பிறந்துட்டாருன்னா அதுக்கான வாய்ப்பும் போயிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயங்கண்டாம் தொகுதியில அட்வொகேட் பாலு அவர்கள் பாமக சார்பில் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போக இந்த பெல்ட்ல வந்து வானூர் தொகுதி விசிகா நிக்கிற தொகுதி வந்து பானசிங்கத்துல நிக்கிறதுனால அவங்க அதுல அதிமுக வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போக அரக்கோணம் அதிமுகக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, ஆனா அது எனக்கு உறுதியா சொல்ல முடியல, 50-50 தான் சொல்ல முடியும். இந்த ஒரு 4-5 சீட்டுகள் வந்து அதிமுக அணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பெண்ணகரம் அண்ட் ஜெயங்கொண்டா பாமக கூட வாய்ப்பு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக 13 இடங்கள்ல வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எந்தெந்த தொகுதிகள்லாம் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது வந்து 13 சீட்டு எல்லாம் தென் மாவட்டங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நினைக்கிறது ஒரு 2-3 சீட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை தெற்குல வந்து சௌராஷ்டிராக்கள் கமலஹாசனுக்கு வாக்களிக்காம அதிமுகவோடய நின்னுட்டாங்கன்னா மதுரையில மதுரை தெற்குல எஸ் எஸ் சரவணன் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. போடியில வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் போட்டி கொடுக்கிறாரு. ஆனா ஆப்போசிட்ல நிக்கிற தங்க தமிழ்ச்செல்வனும் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ங்கிறதுனால அவர் கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி உள்ள நபருங்கிறதுனால அவரும் இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி அரசியல் பண்றாரு. சோ இப்போ போடி ஒரு டைட் காலில் எப்படி போகணும்னு சொல்ல முடியல. அதே மாதிரி நாகர்கோவில்ல வந்து பாஜக சார்பில் எம்ஆர் காந்தி அவரு ரொம்ப பாரம்பரியமா பிஜேபிக்காக ஒர்க் பண்ணக்கூடியவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவுமே நாம் தமிழர் மீனவர்கள் ஓட்ட 8% மேல எடுத்தாங்கன்னா எம்ஆர் காந்தி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாம் தமிழர் குறைவா ஓட்ட எடுத்தாங்கன்னா எம்ஆர் காந்தி தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 சீட்டு தான் நான் கணிக்கிறேன், 13 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி எனக்கு. பாஜகவோட ரோல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார்? அதாவது நம்மளால கணிக்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பாஜக நாகர்கோவில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கோவை தெற்குல வந்து கமல் எந்த சைட்ல இருந்து ஓட்டு எடுக்கிறதுங்கிறத பொறுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவங்க தமிழ்நாட்டை பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல. பாஜக வந்து அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்க பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. 20 சீட்டு அவங்க வாங்கினதுங்கிறது வந்து பாமக 23 வாங்கின இடத்துல 20 சீட்டு வாங்கினது ஒரு டீசன்ட் சீட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் 25 சீட்டுக்குள்ள கன்ஃபைன் பண்ணதுக்கு வந்து மோடியுடைய ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் தான் காரணம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு சாதனைன்னு சொல்லலாம். மற்றபடி பொலிட்டிக்கலா பாஜகவுக்கு இந்த எலெக்ஷன்ல இந்த கெயினும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே சார், எல்லா எக்ஸிட் போல் முடிவுகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகக்கு 195-196 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அக்கார்டிங் டு நார்த் இந்தியன் மீடியா. இது வந்து 195 தாண்டி 200 ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா 210 சீட்டுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸிட் போல் சாம்பிள்ஸ் எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே மோடிக்கு 350 சீட்ஸ் வரும்னு யாரும் கணிக்கல, எல்லாருமே 280-300 சீட்ஸ் தான் கணிச்சாங்க. ஆனா அதை விட அதிகமா கிடைச்சது. ஸோ இந்த எலெக்ஷன்லயும் வந்து அபவுட் 210 திமுக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் வியூகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கணிக்கக்கூடியவர். டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வித்தியாசம் வருது. 14% அப்படின்றப்போ டிஎம்கே வந்து ஒரு மேசிவ் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 14% விட கொஞ்சம் அதிகமா வரும்னு நான் கணிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி 10% மேல போனாலே அது ஒரு ஸ்வீப்பா தான் இருக்கும். இப்போ வந்து நாங்க நினைக்கிறது ஒரு 15-20% கேப் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்வீப்பா மேசிவ் விக்டரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. போன எலெக்ஷன்ல இருந்து இந்த எலெக்ஷனை கம்பேர் பண்றப்போ ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வந்து வாக்குகளை இழந்திருக்குது. யாரெல்லாம் வந்து ஏடிஎம்கே விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் மக்கள் நான் கேட்கறேன். போன எலெக்ஷன்ல இருந்தா நீங்க 2016 எலெக்ஷன்ல இருந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். 16ல வாங்கின 41%ல இருந்து ஏடிஎம் கேட்கறது இந்த ஜெனரல் ஒரு 5.5-6% இழக்கிறாங்க.
சீமான் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே ஒரு 3% இழந்திருந்தாங்க, இப்போ ஒரு 6% மேல சீமான் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கமல்ஹாசன் கிட்ட ஒரு 4.5% இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போக ஒரு 10% ஓட்டை வந்து திமுகட்டியே இழந்துட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து வட மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள்லயும் வன்னியர் அண்ட் வெள்ளால கொண்ட டாமினேஷனுக்கு எதிராக வந்து சிறிய எண்ணிக்கை சமுதாயங்கள்லும் தலித்துகளும் பெரிய அளவுல திமுக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக ஓட்டு போட்டிருந்தா கொஞ்சம் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் ஒரு 3% வந்து பாஜக கூட்டணியினால திமுக ஓட்டு போட்டாங்க. இப்படி ஒரு 10% திமுக போயிடுச்சு. இதை தவிர்த்து தினகரன், சீமான் அண்ட் கமலஹாசன் மூணு பேருக்கும் அதிமுக ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு. போன 2016 எலெக்ஷனோட அந்த அது கடத்து கணிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் அதிக பர்சன்டேஜ் இருந்துச்சு, ஏடிஎம்கேக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் முடிவுகள் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துச்சு. இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, போன தடவையுமே வந்து ஒன்றும் பெரிய எஜ்ஜோ மேசிவ் விக்டரியோ யாரும் சொல்லல. போன தடவை ரொம்ப டைட் காலாக இருந்ததுனால யாரும் சரியா கணிக்க முடியாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கணிச்சிருந்தாங்க. சொல்ல போனா போன தடவை கணிச்ச யாருமே எபவ் 140 சீட்ஸ் எந்த கூட்டணிக்கும் கொடுக்கவே இல்லை. ரெண்டு பேருமே வந்து டைட்டைன் தான் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் எக்ஸிட் போல்ஸும் சொல்லியிருந்தாங்க. இந்திரா வந்து கிளியர் ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா கணிக்க முடியுது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.